தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஏன் உலகெங்கிலும் இந்த தடுப்பூசி போடும் பணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை அனைவருமே நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஜனவரி திங்கள் 16ஆம் நாள் தடுப்பூசி போடும் பணி தொடங்கி ஜனவரி 16ஆம் நாள் ஒன்றிய அரசு அறிவித்தது முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி என்று அறிவித்தார்கள். பிறகு மார்ச் 1ஆம் தேதி 60 வயதை கடந்தவர்களுக்கு தடுப்பூசி என்று அறிவித்தார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி 45 வயதை கடந்தவர்களுக்கு தடுப்பூசி என்று அறிவித்தார்கள். மே 1ஆம் தேதி முதல் 15 வயதை கடந்தவர்களுக்கு தடுப்பூசி என்று அறிவித்தார்கள். இப்படி படிப்படியாக இந்த தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டதற்கு பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை மே 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக போடப்பட்ட தடுப்பூசி எண்ணிக்கை வெறும் 63 லட்சம் மட்டுமே. 63 லட்சம் தடுப்பூசிகள் 103 நாட்களில் போடப்பட்டது. நாளொன்றுக்கான சராசரி என்று வருகிற போது 61441 பேருக்கு நாளொன்றுக்கான சராசரியாக அந்த தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. மே 7ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இந்த தடுப்பூசி போடும் பணியை தமிழகத்தில் ஒரு இயக்கமாகவே மாற்றிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு துறையாக தானே இந்த தடுப்பூசி போடும் பணியினை தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். முதல் முதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடும் பணியினை மாநகராட்சியின் சார்பில் ஆழ்வார்பேட்டையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதேபோல் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்டிட தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி என்கின்ற அந்த திட்டத்தை நம்முடைய நந்தனம் கலைக்கல்லூரியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். பிறகு தமிழகத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி வைத்தார்கள். திடீரென்று ஒரு நாள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடலாம் என்று 10 மணிக்கு அறிவிப்பு ஒன்றிய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. மறுநாள் காலை 8 மணிக்கு அன்றைக்கு கழக இளைஞரணியின் செயலாளர் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திட்டக்குடியில் அவரும் நானும் இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், இந்த திட்டத்தை நேற்று இரவு அறிவித்திருக்கிறார்கள், இங்கேயே தொடங்கிவிடலாமே என்று சொன்னார். 8 மணிக்கெல்லாம் அறிவித்தது 10 மணிக்கு, ஆனால் ஒரு 10-12 மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்டதன் விளைவு இன்றைக்கு இந்தியாவிலேயே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தமிழகம் முதலிடம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தமிழகம் முதலிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தமிழகம் முதலிடம், ஆதரவற்றவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தமிழ்நாடு முதலிடம், மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தமிழ்நாடு முதலிடம். இந்த வகைகளில் இந்த தடுப்பூசி போடும் பணி மக்களிடத்தில் போய் சேர்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களும் நண்பர் மகேஷ் அவர்களும் எடுத்து சொன்னதைப் போல அவர் இதை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்றியதன் விளைவுதான் இன்றைக்கு முதல் தவணை தடுப்பூசி 86.95% நிறைவுற்றிருக்கிறது. இரண்டாவது தவணை தடுப்பூசி 60.71% நேற்று இரவு வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. வீடு தேடி தடுப்பூசி, ஊர் தேடி தடுப்பூசி, அது மட்டும் இல்ல வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம் என்று பல வகைகளில் இந்த தடுப்பூசியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததன் விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வீடு தேடி தடுப்பூசி திட்டம் தொடங்குவதற்கு தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் என்பதை இன்றைக்கு அனைவருமே நன்றாக அறிவார்கள். நேற்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் அமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எதெல்லாம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள், அவர் தொடங்கி வைத்த திட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பட்டியலிட்டு சொல்லி இன்று 3ஆம் தேதியும் 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளானவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடும் பணியினை மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கிறார். வருகிற 10ஆம் தேதி முன்களப் பணியாளர்களுக்கும் 60 வயதை மேற்பட்டவர்களுக்குமான அந்த பூஸ்டர் டோஸ் போடுகிற பணியினையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியினை சொன்னபோது உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த இந்தியாவின் மாநில சுகாதார அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சர் அவர்களும் வாழையடைத்து நின்றார்கள். எந்த முதலமைச்சரும் இத்தனை முறை தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல வாரந்தோறும் நடைபெறுகிற தடுப்பூசி முகாம்களில் ஒவ்வொரு முறையும் முகாமுக்கு சென்று அந்த தடுப்பூசி போடும் பணியினை ஆய்வு செய்வதும் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களை பாராட்டுவதும் அப்பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை வெகுவாக பாராட்டுவதுமான இந்த நடவடிக்கைகளில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் தான் தடுப்பூசி போடும் பணி தமிழகத்தில் இந்த அளவுக்கு விரைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு புதிய திட்டம்
ஒன்றிய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. 15-லிருந்து 18 வயதுக்குள்ளானவர்களுக்கு தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணியினை 3ஆம் தேதி தொடங்கலாம் என்று அறிவித்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணியையும் அவரே தொடங்கி வைப்பதற்கு இன்றைக்கு வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 33,46,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டியிருக்கிறது. வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே தொடங்கி வைத்தவுடன் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகளில் இந்த தடுப்பூசி போடும் பணி நடைபெறவிருக்கிறது. அதேபோல்தான் கடந்த வாரம் மாண்புமிகு முதல்வர் எங்களை அழைத்து சொன்னார், இந்த கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் தடுப்பூசி போடும் பணியில் சுணக்கம் இருக்கிறதாமே என்று சொன்னார்கள். உடனடியாக துறையின் செயலாளர், நம்முடைய ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்களுடனான ஒரு கூட்டம் நடத்தி அதில் விசாரித்த போது ஒரு வருத்தமான செய்தியும் இருந்தது. பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை 4 லட்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். இதுவரை அவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்தது முதல் தடுப்பூசி வெறும் 44%, இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் 12%. மாண்புமிகு முதல்வர் அவருடைய கருத்தை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் 18 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடும் பணியில் மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு பிறகு இன்று காலை அந்த 44% என்பது 51% உயர்ந்திருக்கிறது. ஒரு 10 நாட்களிலேயே மாணவர்கள் மத்தியில் இந்த அளவுக்கான விழிப்புணர்வு பெறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் எங்களிடத்தில் நேற்று கேட்டார்கள், எவ்வளவு நாட்களில் இந்த 33,46,000 பேருக்கு ஓட்டு முடிப்பீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் அதிகபட்சமாக சொல்லியிருப்பது ஜனவரி இறுதிக்குள் என்று சொல்லியிருக்கிறோம். நிச்சயம் உங்களை பொறுத்தவரை அது இருக்காது. இப்போது தொடக்கமே ஒரு 1000-க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வருகை தந்திருக்கிறீர்கள். நிச்சயம் ஒரு 10-15 நாட்களில் அனைவருக்குமே தடுப்பூசி 100% இந்த 15 முதல் 18 வயதுக்குள்ளானவர்களுக்கான தடுப்பூசி திட்டத்தை வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகனிங்ஸ் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். அவர் முறையாக இங்கே தொடங்கி வைக்கிறார். நிச்சயம் இன்றைக்கு அது பாதி முடிந்ததற்கு சமம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.